சரஸ்வதி பூஜையை நம்ம இல்லங்களில் எப்படி கொண்டாடினா ரொம்ப சிறப்பு, உடனடி பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத மக்களுக்கு சொல்லுவோம். அமைப்பில் எது எல்லாம் நம்மளுடைய வேலைகளையும் புத்திகளையும் கூர்மையாக்குகிறதோ அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பண்ணணும்னா அன்றைக்கி வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம். அன்றைக்கி கண்டிப்பாக பலி அவசியம், சைவ பலி அவசியம், அதில் வந்து எலும்பிச்சம்பழம். ஸோ இந்த அடிப்படையை கொஞ்சம் ஃபாலோ பண்ணினா பெட்டராக இருக்கும், ஓகேவா? அதை தாண்டி நம்ம வீட்டில் என்னென்னலாம் நிறைய பேர் வந்து ஆயுத பூஜை எதற்கு, சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வேறு வேறு அப்படின்னு நினச்சிட்ருக்குறாங்க. பொதுவாக இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். ஸ்ரீ குருப்யோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தி சாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வணக்கம்மா சார். இன்றைக்கான டாபிக் வந்து சரஸ்வதி பூஜை. சரஸ்வதி பூஜை கொண்டாடுறதால நிச்சயமாக பலன் வந்து மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கல்வி கொடுக்குறவங்க, ஞானத்தை கொடுக்குறவங்க, கலைகளை வளர்க்குறவங்க இல்லையா? ஸோ சரஸ்வதி பூஜையை நம்ம இல்லங்களில் எப்படி கொண்டாடினா ரொம்ப சிறப்பு, உடனடி பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத மக்களுக்கு சொல்லுங்களேன். ஓகேம்மா. பொதுவாக சரஸ்வதி தேவி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே, அவள்தான் சரஸ்வதி தேவியினுடைய படத்தை வெளியே பார்த்து மாட்டுங்க, மகாலட்சுமி படத்தை உள்ளே பார்த்து மாட்டுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, மகாலட்சுமி நமக்கு மட்டும்தான் இருக்கணும், ஆனால் சரஸ்வதி தரக்கூடிய அறிவு உலகமெங்கும் நம்மளுடைய அறிவு பரவி இருக்கணும் அப்படின்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, சரஸ்வதி தேவியை வெளியே பார்த்த மாதிரி மாட்ட சொல்லுவாங்க. இதில் கடைசி இறுதி 3 நாட்கள் இருக்கிறது இல்லையா, அதை தான் நம்ம வந்து சரஸ்வதிக்குரிய நாளாக நம்ம வந்து குறிப்பிடுகிறோம். இதில் 2 விதமான பிரிவுகள் உண்டு. இந்த சரஸ்வதி குரிய வழிபாட்டு நாளோடு நவமி இணைந்து வருவதை ஆயுதங்களுக்கும், புரியுதுங்களா, தசமி வருவதை வேதங்களுக்கும் பாடங்களுக்கும் கல்வி நிலையில் இருக்கிறதுக்கும் நாம் செயல்படுத்திக்கிறது சரியானது. அப்போ இந்த இடத்துல ஆயுதம் தொடர்புடைய அமைப்பில் எது எல்லாம் நம்மளுடைய வேலைகளையும் புத்திகளையும் கூர்மையாக்குகிறதோ அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சரஸ்வதி பூஜை காலகட்டத்தில் நாம் பண்ணுறோம். அப்படி பார்த்தோன்னா நம்மளுடைய பணிச்சுமைகளை எதெல்லாம் எளிமையாக்குகிறது அப்படின்னா, வீட்டில் வைத்திருக்கக்கூடிய பொருளிலிருந்து, இப்போ டிவியாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், ஃபேனாக இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும், எல்லாமே சரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய இரும்பு பொருட்கள், வாகனங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வழிபடுவதை தான் அது மறைமுகமாக அதில் வந்து நமக்கு சரஸ்வதி தேவி அருள் புரிந்து கொண்டு இருக்கிறதுனால அதை நம்ம ஆயுத பூஜை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பூஜையை பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் வழிபடுவது தான் சிறப்பு. இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா 5 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலான்னா, தாராளமாக வழிபாடுகளை செய்யலாம். பெரும்பாலும் இந்த சரஸ்வதி பூஜை அப்படின்றது யாதற்காக அப்படின்னா, ஃபேக்ட்ரி நடத்துகிறவங்களுக்காக மட்டும்தான். இப்போ வந்து ஒருத்தவங்க வாகனத்தை மையப்படுத்தி தொழில் நடத்துகிறாங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா கனரகமான இரும்பு வைத்து நடத்துகிறாங்க இல்லையா, இந்த இரும்பு தொடர்பு படுத்தப்பட்டு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த சரஸ்வதி தேவி வழிபாட்டை நவமி திதியில் வரக்கூடிய சரஸ்வதி பூஜையை எடுத்துக்கணும், சரியா? அதனால் இதெல்லாம் யார் எடுத்துப்பாங்கன்னா, ஆச்சாரிகள் இருக்கிறாங்க தெரியுமா, அவர்கள் எல்லாம் சிற்பிகள் இருக்காங்க தெரியுமா, அவர்கள் எல்லாம் வாகனத்தில் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாமே இந்த நாட்களில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா செயல்படுத்துவாங்க. நாம் வீட்டில் எந்த பொருளை கரெக்டாக பயன்படுத்தணும் செயல்படுத்தணும்னா, நமக்கு வீட்டில் ஆயுதமாக இருக்கிறது வாகனம் மட்டும்தான். நமக்கு வீட்டில் ஆயுதமாக இருக்கிறது என்ன, வாகனம் மட்டும்தான். அதுதான் நம்மளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு அழகாக கொண்டு செல்கிறது. அதில் அதிகப்படியான இரும்பு பயன்படுத்தியிருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதை நாம் என்ன பண்ணணும்னா, அன்னைக்கு வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம். அன்னைக்கு கண்டிப்பாக பலி அவசியம், சைவ பலி அவசியம். அதில் வந்து எலும்பிச்சம்பழம், குங்குமப்பூ தடவி, நம்ம என்ன குங்குமம் தடவி என்ன பண்ணணும்னா, கட் பண்ணி தூக்கி போடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி என்ன பண்ணா, திருஷ்டி கழிக்கணும். திருஷ்டி கழிச்சுட்டு நம்ம வந்து வளம் வரும் பொழுது நமக்கு நல்ல பலன் இருக்கும். தேங்காய் உடைத்து நம்ம வாகனத்துக்கு இருக்கக்கூடிய திருஷ்டி என்ன பண்ணணும், முழுமையாக தீர்க்கலாம். இந்த காலகட்டத்தில் எனக்கு தெரிந்து, இந்த வாகனங்களுக்குரிய வழிபாடுகளை வீட்டில் செய்வதை விட அவரவருடைய ஊரில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை போட்டு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் நிறுத்தினா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ காவல் தெய்வம்னா ஐயனார், கருப்பன், காளி, இந்த மாதிரி ரொம்ப உக்கிரமான தெய்வங்கள் இந்த வழிபாட்டுக்கு உரிய தெய்வங்களாக என்ன பண்ண
பண்ணுதுன்னா இருக்கிறது. ஸோ இந்த அடிப்படையை கொஞ்சம் ஃபாலோ பண்ணினா பெட்டராக இருக்கும். ஓகேவா? அதை தாண்டி நம்ம வீட்டில் என்னென்னலாம் இரும்பு காரணியில் இருக்கும், இரும்புக்கு மரியாதை செலுத்தும் நாள், இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே போதுமானதாக இருக்கும். நெய்வேத்தியமாக இன்றைக்கி என்ன பண்ணணும்னா, சர்க்கரை பொங்கல், கொண்டல் கடலை, அவல் பொறி, அவல்லையே ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவலை வந்து பார்த்திங்கன்னா தேன் இருக்கு இல்லையா, அதில் ஊற வைத்தா தேனையும் தண்ணீரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதில் அவல் போட்டு ஊற வச்சா கொஞ்சம் நேரத்தில் ஊறிடும், சரியா? அதில் தேங்காய் துருவி போட்டு வெல்லம் போட்டு நம்ம என்ன பண்ணலான்னா சரஸ்வதிக்கு நெய்வேந்தியம் பண்ணி வீட்டில் வச்சுருக்கிற ஆயுதங்கள் எல்லாமே நல்லா வளர்ச்சியை தரணும். ஏன்னா நம்ம ஊர் பாதி பேர் விவசாயம் தானே, ஸோ அவர்களெல்லாம் அதை மையப்படுத்தி முதல் நாள் வந்து வணங்குவார்கள். இதை வந்து இது போலவே ஃபாலோ பண்ணினா சரியானதாக இருக்கும். நான் குறிப்பிட்ட நேரத்தில் வாகன பூஜை போடுறதுக்கு உகந்த நாளும் இந்த சரஸ்வதி பூஜை. சரஸ்வதி பூஜை தான், விஜயதசமி போட்டு குழப்பிக்க கூடாது. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்ப நான் பார்த்த வரைக்கும் நம்ம புத்தகங்களை எல்லாம் படிப்புக்காக வச்சு பூஜை பண்றது வந்து நிறைய பேர் இல்லங்கள்ல வந்து இந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்குதான் பண்றாங்க இல்லையா, அது எப்படி? அதாவதுமா விஜயதசமியில தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுத்துக்கள், வேதங்கள், கல்வி அறிவு சம்மந்தப்பட்ட உபகரணங்கள் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா விஜயதசமி அன்னைக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பராக வைக்கணும். அதாவது தசமி திதி இருக்கும் பொழுது வேத புத்தகங்களையும் எழுத்து வடிவில் இருக்கக்கூடிய பொருளையும், நவமி திதி இருக்கும் பொழுது ஆயுதம் தொடர்புடைய விஷயத்தில் இருக்கக்கூடிய பொருளையும். ஏன்னா நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், நவராத்திரினாலே ஸ்தூல வடிவம் தான், நவராத்திரினாலே என்ன ஸ்தூலம் தான். அப்போ இதை நம்ம கரெக்டாக முதல் நாள் வந்து ஆயுதத்தையும் வாகனத்தையும், அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா விஜயதசமியில் எழுத்துக்களையும் வடிவங்களையும் புத்தகங்களையும், தொழிலில் வந்து குறிப்பாக பேங்க்கு, முதல் நாள்லாம் வந்து ஃபேக்ட்ரி, விஜயதசமியில் ஃபுல்லாக நம்ம கவனித்து பார்த்தோம்னா இப்போ பேங்காக இருக்கட்டும், ஒரு ஃபினான்ஸான நிறுவனமாக இருக்கட்டும், இல்லை தன்னுடைய தனிப்பட்ட அலுவலகங்களுக்கு ஒரு பூஜை போடக்கூடிய நாளாக இந்த விஜயதசமி இருக்குது. ஒரு புதிய தொழில் தொடங்குறதுலேருந்து அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆயுத பூஜையை விட விஜயதசமியில் தொடங்கிறது நல்லது, ஆயுத பூஜையில் ஆயுதத்தை வச்சு வணங்குறது நல்லது, அவ்வளோதான் ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். கணக்கு தொடங்குதல் அப்படின்றது வந்து விஜயதசமியில தான், விஜயதசமி தான் பண்ணணும். இப்ப நம்ம சரஸ்வதி தேவியை அலங்காரம் செய்யறது, சரஸ்வதி தேவிக்கான பூஜைகள் பண்றது எல்லாமே சரஸ்வதி பூஜை என்று தான் இல்லையா? கண்டிப்பாமா. அதாவதுமா இப்போ அந்த மூன்று நாள் தான் சரஸ்வதிக்குரிய நாளாகத்தானே வருகிறது. ஸோ அந்த மூன்று நாளில் நம்ம சரஸ்வதி படத்துக்கு வந்து மாலை அணிவித்து இந்த பொருளை எல்லாம் வைத்து அந்த அவல் பொறி கொண்டல் கடலை எல்லாம் அம்பிகைக்கு தான், புரியுதுங்களா? அதெல்லாம் ஆயுதத்திற்கு கொடுக்கக்கூடிய பலிகள். அதை வச்சு வணங்கிட்டு முதல் நாள் என்ன பண்ணுவோம்னா ஆயுதத்தை வணங்குவோம், அடுத்த நாள் வந்து வேதத்தை வணங்குவோம், அவ்வளோதான் அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட். மற்றபடி நெய்வேத்தியத்திலேயோ எந்த ப்ரொசீஜர்லேயுமே மாறுபடாது. ஆயுத பூஜை அன்னைக்கு ஆயுதங்கள் வைக்கிறோம், விஜயதசமி அன்னைக்கு புத்தகத்தை வைக்கிறோம், அவ்வளோதான் ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய லாஜிக்மா. இப்போ சரஸ்வதி அம்பாளுக்கு வந்து நம்ம சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஸ்லோகம் என்ன? ஓகேமா, பொதுவா சரஸ்வதியோடைய பீஜ மந்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஐம், சரஸ்வதியோட பீஜ மந்திரம் என்ன ஐம். அதனால படிக்கிற குழந்தைகள் இருக்கு இல்லையா, அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா தர்பை புல் இருக்கு இல்லையா, தர்பை புல்லை எடுத்து தேன் இருக்கு பாத்தீங்களா, தேனை முதல்ல சாப்பிட சொல்லிட்டு நாக்குல தன்னுடைய சொந்த அப்பா கையால அல்லது யாராவது நீங்கள் யார் நல்லா படித்து மதிப்பெண் எடுக்கிறாங்களோ அவங்க கையில் கொடுத்து அந்த தர்பையால் ஐம்னு எழுத சொன்னால் போதும், நாக்கில். அதே போல் பிள்ளைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தொழில் மேன்மை எல்லாத்துக்குமே ஓம் ஐம் நம, ஓம் ஐம் நம இதை வந்து சொல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குமா. நிறைய பேர் வந்து ஆயுத பூஜை எதற்கு, சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வேறு வேறு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. பொதுவாக இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீரமும் அறிவும் தொடர்பு படுத்தப்பட்டது வந்து ஆயுத பூஜைமா, சரிங்களா? வெறும் அறிவை மட்டும் மையப்படுத்தி இருப்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயதசமி. ஓகேவா? இப்போது பேங்க் அப்படின்றது அறிவும் செல்வமும் மையப்படுத்தியது, விவசாயம் என்பது அறிவும் உழைப்பும் சம்பந்தப்படுத்தப்பட்டது. ஸோ இப்போ அறிவு உடலால் உழைப்பு இந்த தொழிலில் இருப்பவர்கள் நவமி அதாவது முதல் நாள் ஆயுத பூஜைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வழிபடுவாங்க. இப்போ பிள்ளைகள் நல்லா படிக்கணும், இசை நல்லா கற்றுக்கணும், இந்த மென்மையான அறிவை மட்டும் சாத்வீகமாக வளர்க்குறது இல்லையா, இருக்கு இல்லையா, உடம்பு அவ எந்த விஷயமும் பாதிக்கப்படாமல் வெயிலில் நிற்காமல் இருக்கிறது இல்லையா, இது வந்து விஜயதசமி தொடர்பு படுத்தப்பட்டது, புரியுதுங்களா? ஸோ அறிவு செல்வம் வளரணும்னா அது விஜயதசமி. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா
கண்டிப்பாக பொருள் மேம்பாடு ஆயுதங்களை மேம்படுத்தி வச்சு தான் எங்கள் தொழில் அமைதுன்னா அவர்களுக்கு அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆயுத பூஜை. ஸோ இதுதான் அதில் இருக்கக்கூடிய மெயினான கான்செப்ட். ரொம்ப அருமையாக சொன்னீங்க குருஜி. சரஸ்வதி பூஜைன்னா என்ன, நம்ம அன்னைக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ரொம்ப சிறப்பான தகவல் கொடுத்ததற்கு நன்றி. நல்லதுமா வெற்றி வீண் முருகன். இது போன்ற பல ஆன்மீக பரிகார விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குருஜியுடைய அக்டோபர் மாதத்திற்கான ஆன்லைன் கிளாஸ், பண ஈர்ப்பு விதிக்கான ஆன்லைன் கிளாஸ் வந்து அக்டோபர் 18, 19, 20 இந்த 3 தினங்கள் நடைபெற இருக்குது. ஸோ இதில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.